ஹாய் வியூவர்ஸ், சினி ரிவ்யூ நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது பேட்ட திரைப்படத்தின் திரை விமர்சனம். சன் பிக்சர்ஸ் சார்பில் கலாநிதி மாறன் தயாரித்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் படம்தான் பேட்ட. இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் சிம்ரன், விஜய் சேதுபதி, த்ரிஷா, சசிகுமார், பாபி சிங்கா, நவ்சுடின் சித்திக் மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் நடித்துள்ளனர். அனிருத் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். காளி என்ற ஒரு ஹாஸ்டல் வார்டனை பற்றிய கதைதான் இந்த பேட்ட திரைப்படம். படத்தில் ஆரம்பத்தில் ரஜினிகாந்த் ஒரு கல்லூரியில் வார்டனாக சேர்கிறார். அப்போது சிம்ரனுக்கும் ரஜினிக்கும் காதல் மலைகிறது. இதனால் பழைய ரஜினியின் டூயட் காட்சிகளை நம்மால் தற்போது அனுபவிக்க முடிகிறது. இவர்களுடைய டூயட் காட்சிகளோடு கதை நகர்ந்து கொண்டிருக்கும் போது பாபி சிம்பா தனது அடி ஆட்களுடன் ரஜினியுடன் சண்டையிடுகிறார். ஏன், எதற்கு என்று தெரியாமல் கதை அப்படியே நகர்கிறது. சண்டை காட்சிகளில் முன்பு போல் இல்லாமல் மாஸ்க் காட்டியிருக்கிறார் ரஜினிகாந்த். இதனால் நமக்கு ரஜினியை எதற்காக கொலை செய்ய பார்க்கிறார்கள் என்ற எண்ணத்தில் படம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கிறது. இந்நிலையில் வேறு ஒரு கோணத்தில் கதை நகர்கிறது. அதாவது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த வில்லன் சித்திக் மற்றும் அவரது மகன் விஜய் சேதுபதியை கொல்ல நினைக்கிறார் வார்டன் ரஜினிகாந்த். இந்த இரண்டு கதை காட்சிகளுக்குள்ளான விடையை அருமையாக சொல்கிறது படத்தின் கிளைமேக்ஸ். படம் மிகவும் சஸ்பென்ஸாகவே கொண்டு செல்லப்படுகிறது. இதனால் படத்தின் முடிவில் காளி என்ற வார்டனுக்கு என்ன ஆனது, ஏன் வில்லன்களை கொலை செய்ய துடிக்கிறார் என்பது மீதி கதை. படம் முழுவதும் சண்டை காட்சிகள், வசனங்கள் என அதிகமாக இருப்பதால் படத்தில் காமெடிக்கு முக்கிய பங்கு இல்லை. அதற்கான நடிகர்களும் இல்லை என்றே சொல்லலாம். சசிகுமார் ரஜினியின் நண்பனாக வருகிறார். பாபி சிங்கா வில்லனாக வருகிறார். இந்த படத்தில் அரசியல்வாதியாக வரும் சித்திக் மற்றும் அவரது மகனாக வரும் விஜய் சேதுபதி ஆகியோர் நிஜ வில்லன்களாகவே மாறியுள்ளனர். விக்ரம் வேதா படத்தில் நிஜ ரவுடி போல நடித்துள்ள விஜய் சேதுபதிக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்றே சொல்லலாம். சண்டை காட்சிகள் அனைத்தும் தர லோக்கலாக பட்டையை கிளப்புகிறது. சண்டை காட்சிகளில் மாஸ்க் காட்டியிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் விஜய் சேதுபதி ஒரு சில முக்கிய காட்சிகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் முக்கிய வில்லன் சித்திக். திரிபின் ஒளிப்பதிவு படத்திற்கு பக்கபலம் என்று சொல்லலாம். பாடல்கள், சண்டை காட்சிகள் என அனைத்திலும் காட்சிகளை தத்ரூபமாக படம் பிடித்துள்ளார். குறிப்பாக சண்டை காட்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளார் திரு. அனிருத் இசையில் பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட். குறிப்பாக மரணமாஸ் பாடல் உலகம் முழுவதும் கலக்கியது. இந்த படத்தில் 5 சாங்ஸ் மற்றும் 6 தீம் சாங்ஸ் அடங்கும். 90% பாடல்களை அனிருத் மட்டுமே பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய விருது பெற்ற எஸ்வி பாலசுப்ரமணியன் இந்த படத்தில் மரணமாஸ் என்ற ஒரே ஒரு பாடலுக்கு மட்டுமே 4 வரிகள் பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னணி இசை படத்திற்கு பக்கபலமாக அமைந்துள்ளது. படத்தில் மரணமாஸ், உள்ளாலா என ஒரு 3 பாடல்கள் மட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக உள்ளது. இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் தனது சாயலில் படத்தை கொண்டு செல்லாமல் ரஜினியின் மாஸ் தரத்திற்கு ஏற்ப கொண்டு சென்றது பாராட்டுக்குரியது. காலா, கபாலி போன்ற படங்களால் சோர்ந்து போன சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு பேட்ட படத்தின் மூலம் மிகப்பெரிய பீட்சா விருந்தே கொடுத்திருக்கிறார் கார்த்திக் சுப்ராஜ். இது அதிரடி ஆக்ஷன் படம் என்பதால் 18 வயதிற்கு மேல் உள்ள அனைவரும் பார்க்கலாம். மொத்தத்தில் பேட்ட படத்தின் மூலம் பழைய சூப்பர் ஸ்டார் திரும்பி வந்த திருப்தி ரசிகர்களுக்கு வரும் என்பதில் சந்தேகமில்லை என்று சொல்லலாம். இந்த படத்திற்கு நாம் கொடுக்கும் மதிப்பெண்கள் இதோ உங்களுக்காக.